மதுரை புறநகர் மாவட்டத்தினுடைய நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியினை தலைமையாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் மகா சுசீந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கு பெற்றிருக்கின்ற மதுரை மண்டலத்தினுடைய பொறுப்பாளரும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளருமான பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரி மகாலட்சுமி அவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய கட்சியில் இணைந்திருக்கும் பிரபல சினிமா நடிகர் சகோதரர் ராஜா பாண்டியன் அவர்களே, விவசாய மாநில துணைத் தலைவர் சகோதரர் முத்துராமன்ஜி அவர்களே, விவசாயிகளுடைய மாநில செயலாளர் சகோதரர் மணிமுத்தையா அவர்களே, திருப்பாளை மண்டலத்தினுடைய தலைவர் சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, இந்த கிளையினுடைய தலைவர் சகோதரர் செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை மண்டல மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே, தலைவர்களே, திருப்பாளையினுடைய பொதுமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நம்ம ஊர் பொங்கல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழர் திருநாளாம் உழவர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை மனமாற தமிழக பாரதிய ஜனதா கட்சி மூலம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி. மதுரை மண் வீரத்திற்கு பெயர் போன மண், மதுரை மண் வீரத்திற்கு பெருமான. அதே போலதான் நம்மளுடைய மதுரை வந்தவர்களை உபசரிக்கும் மண், மதுரை விவசாயத்திற்கு பெயர் போன மண். மதுரையில் இருக்கிறவங்க அவ்வளவு அன்பானவர்கள், பாசமானவர்கள், பாசத்திற்கு பெயர் போனவர்கள் நம்மளுடைய மதுரை மண். அப்படிப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் ஆளுகையில் இருக்கிற இந்த பூமியில் உங்களிடத்துல உங்கள் கூட நம்ம கூட நம்ம ஊர் பொங்கலை கொண்டாடுவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெருமையாக கொள்கிறது, பெருமையாக கொள்கிறது சகோதரர்களே. நேற்றைக்கு தமிழகத்தில் முழுவதும் தொடங்கப்பட்ட நம்ம ஊர் பொங்கல் நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலந்து கொண்டு சிவகங்கையில் இன்றைக்கு மதுரையில் நாளை சாயந்தரம் திருநெல்வேலியில் இப்படி மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றும் நடந்தது, இன்றைக்கு நடக்கிறது. வருகிற 14ஆம் தேதி அன்று சென்னைக்கு அருகாமையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் நம்மளுடைய நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மளுடைய நம்ம கூட பொங்கல் விழாவை சிறப்பிக்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழர் பண்பாடு பறைசாற்றுகிறது, தமிழர் கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பது, தமிழர்களுடைய வீரத்தை உலகத்திற்கு சுட்டி காட்டுவது இந்த பொங்கல் தமிழர் திருநாள் உழவர் திருநாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உங்களிடத்திலும் இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம். தமிழ் தமிழ் என்று பேசுகின்ற தேசவிதாத திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழர்களை சிதைத்தார்கள், தமிழ் கலாச்சாரத்தை சிதைத்தார்கள், தமிழ் பண்பாட்டை சிதைத்தார்கள், தமிழ் மக்களை கொத்து கொத்தாக ஸ்ரீலங்கால இலங்கையில நம்மளுடைய தமிழ் மக்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டதை வேடிக்கை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும். அப்படிதான் அவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. அவங்க சாவரத மட்டும் வேடிக்கை பார்க்கல, தமிழ் மக்கள் சாவரத மட்டும் வேடிக்கை பார்க்கல, தமிழ் மக்கள் ஒரு இனம் படுகொலை நடந்தது, ஒரு இனமே அழிக்கப்பட்டது, அதற்கு பிறகு அவங்க கூட போய் அந்த இலங்கையில இருந்து அவங்க கூட விருந்து சாப்பிட்டு அவர்கள் கொடுத்த பரிசு பொருள்களை வாங்கினது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அவர்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள். எப்படி இதையெல்லாம் தமிழர்கள் மறந்துவிட முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் செய்த
தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை மறந்து விட முடியுமா? சரி, அங்கதான் துரோகம் செஞ்சீங்க, இங்க என்ன செஞ்சீங்க? நம்ம ஊர்ல 10 நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு யாராவது மதுரை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தா அவங்கள பார்க்க நம்ம அங்க ஆஸ்பத்திரியில தங்க வேண்டியது இருந்தா 10 நாள் கழிச்சு நம்ம வீட்டை வந்து பார்த்தா நம்ம வீடெல்லாம் திமுக பூட்டி வச்சிருந்தா ஆக்கிரமிச்சு வச்சிருந்தேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஒரு வாரம் டெல்லி சுற்றுலா போயிட்டு வந்தா வந்து பார்த்தா திமுக காரங்க அந்த வீட்டில் இருந்தாங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தா திமுக காரன் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் விசாரிப்பதற்காக திமுக காரர்களுடைய நிலாபரிக்கு அபகரிப்பை மட்டும் விசாரிப்பதற்காக அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு தனி பிரிவையே ஏற்படுத்தியிருந்தாங்க, தனி பிரிவையே ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட நிலாபரிப்புகள் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்னைக்கெல்லாம் கரண்ட் கட்டே கிடையாது. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்போ போக கரண்ட் வரும், எப்போ கரண்ட் போகணும்னே தெரியாது. சரி, இதெல்லாம் திமுக செய்த அக்குழி. நம்ம நல்லது செஞ்சிட்டு இருக்கிறோம். மோடி ஐயா அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு நல்ல திட்டத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். விவசாயிகள் காலங்காலமாக என்னுடைய விளைபொருளுக்கு தான் விளைவிக்கணும்னு விவசாயிகள் கேட்டாங்க. அதற்காக விவசாய திருத்த சட்டங்கள்ல நன்மை பயிர் அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். விவசாயி உற்பத்தி செய்த பொருளை எங்க வேணாலும் விற்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய மதுரையில நம்ம மல்லிகைப்பூ அதிகமா இங்க விளைவிக்கும். நம்மளுடைய மதுரை மதுரை மல்லினா உலகளவில் ஃபேமஸ் ஆகும். உலகளவில் முன்னாடி பேப்பர் திறந்தா விவசாயிகளுடைய தற்கொலையானது ஒரு அன்றாட நிகழ்வாக இருந்தது. ஆனால் 2014 பிறகு இந்தியா முழுவதுமே ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் விவசாயிகளை போற்றுகின்ற விவசாயிகளுடைய நண்பனாக விவசாயிகளுடைய சகோதரனாக நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய நண்பனாக அதனால்தான் நமக்கு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே கிடைக்குது. எங்கே போட்டால் இல்லை, திமுக கார மாதிரி கமிஷன் கிடையாது, நேரடியா விவசாயிகளுடைய அக்கௌண்ட்லயே வந்துவிடுவது 6000 ரூபாய். போன வாரத்தில் அந்த 6000 ரூபாயில 2000 தவணையா நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் மோடி ஐயாவே நேரடியாக போட்டாங்க. அதெல்லாம் நம்ம கண்டோம், நேரடியா நம்மளுடைய அக்கௌண்ட்ல மோடி ஐயா அவர்கள் போட்டார்கள், விவசாயிகளுக்கு போட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பொங்கல் வச்சோம், நம்ம சகோதரிகள் எல்லாம் பொங்கல் வச்சாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பொங்கல் வைக்கிறாங்க, கண்ணில் போக கண்ணில் புக வர்றது, கஷ்டப்பட்டு பொங்கல் வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கறி அடுப்புல விறகடுப்புல சமைக்கிறது மறந்து போயிட்டோம். விவசாயம் அதாவது நம்மளுடைய சகோதரிகளும் தாய்மார்களுக்கும் இலவசமா கேஸ் கனெக்ஷன் கொடுத்து நம்ம எல்லாருக்குமே கேஸ் கனெக்ஷன் கொடுத்து கேஸ்ல சமையல் செய்ய வச்சிருக்கிறாரு நம்மளுடைய மோடி ஐயா. தமிழ்நாட்டில் மட்டுமே 65 லட்சம் பேருக்கு நாம கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து இலவசமா டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறோம், இலவசமா வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். நம்ம கொரோனா நேரம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தோம், ஆனால் ஏழை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு 1 கோடி பேருக்கு நம்மளுடைய தாய்மார் அக்கௌண்ட்ல சந்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு 1 கோடி பேருக்கு என்ன பண்ணாங்க, 3 மாசம் 500 ரூபா அக்கௌண்ட் வந்து விழுந்தது. விழுந்துச்சா? விழுந்தது. சத்தமா சொல்லுங்க, 500 ரூபா விழுந்தது. திடீர்னு நம்ம அக்கௌண்ட்டுக்கு 500 ரூபா வருது. என்னடா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது, 500 ரூபா வருது, ஒரு எஸ்எம்எஸ் வருது, நீங்க எல்லாம் பாத்தீங்க. போய் பேங்க்ல கேட்டா மோடி ஐயா 3 மாசம் 500 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டிருந்தாங்க. மோடி காசு எடுத்ததுக்காக நம்ம பேங்க் வருஷம் நின்னோம். மோடி ஐயா அவர்களுடைய காசை நம்ம எடுத்து செலவு செஞ்சோம். இது மட்டும் இல்ல, ரேஷன்ல 35 கிலோ அரிசி நவம்பர் மாசம் வரலுமே இலவசமா கொடுத்தாங்க. 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்தாங்க. ரோடு வசதி செஞ்சு 5 கிலோ சுண்டல் இலவசமா கொடுத்தாங்க. சிலிண்டர் 3 மாசம் கொடுத்தாங்க. இப்படி நமக்கு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு மோடி ஐயா அத்தனை நல்ல திட்டங்களை நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மோடி ஐயா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மக்களுக்கு தெரியும். அதனாலதான் விவசாயிகளுடைய பந்து திமுக கொடுத்தாங்க.
விவசாயிகள் அதாவது டெல்லியில போராட்டம் பண்ற விவசாயிகளுக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பந்த் நடத்துங்கன்னு சொன்னாங்க. போயா ஸ்டாலின், நாங்கெல்லாம் மோடி ஐயா எங்களுக்கு நல்லது செய்யறாங்க, நாங்க மோடி ஐயாவுக்கு துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு திமுகவுடைய பந்த தோல்விகளை செஞ்சது நம்மளுடைய விவசாயிகள், நம்மளுடைய விவசாயிகள். இந்த தோல்வியை வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் விவசாயிகளும் பொதுமக்களும் தாய்மார்களும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தோல்வி, நிர்ணயிக்கப்பட்ட தோல்வி, உங்களுடைய தோல்வியை நீங்கள் வருகிற மே மாதத்தில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள், தயாராக இருங்கள் என நாம் நம்முடைய பொதுமக்கள் சொல்றாங்க.